Hi friends, welcome back to our channel. Vidya's channel first time paakringa subscribe panikonga. Pakkathula iruka bell symbol press pannunga. Adhu pakkathula iruka all indra button press pannunga. Appo dhaan naa podra videos alla notifications varum. Innikku rendu recipe paaka porom. Modhal recipe without oil thakkali chutney. Rendavathu recipe karuvappila dosa. Vaanga video kulla pogalam. 2 रेसिपी पाक पोरो मदल रेसिपी विदाउट ऑयल चटनी तेवयान पोरुकल 3 मीडियम साइज़ ला बेंगलूर तक्काली एडुत्तु चिन्ना चिन्नदा कट पन्नी वच्चिरुक्केन 6 मिळगाय वत्तल 1 स्पून पोट्टुकडलै 2 स्पून तेंगा उप्पु तेवयान अलवु अडुप्पुल कडाय वच्चिरुक्केन अड़प आन पड़े मिगल पोटकल ना वो ना वो तकाल तक वदंगान उपटकल तक ना वो तक ना वद अड़प आफल तक आरटो अद मिक्सि जारकल पटे फाइन पाउडर अरचिंडु वंदिरुवोम पोट्टुकल अरचिंडु वंदुट्टोम तेंगा पोट्टुंडु अरचिंडु वंदिरलाम तेंगावुम पोट्टु अरचिंडु वंदुट्टोम वदक्कि वच्चिंडिरुक्क तक्कालियुम मिळगाय वत्तलुम मिक्सि जारिल पोट्टुंडु कोंजमा तण्णि विट्टुंडु अरचिंडु वंदिरुवोम अरचिंडु वंदुट्टोम फर्स्ट रेसिपी विदाउट ऑयल तक्काली चटनी रेडी सेकंड रेसिपी करिवेपिलै दोसैक्कु तेवयान पोरुकल ஒரு டம்ளர் இட்லி புளுங்கரிசி எடுத்துட்டு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே மூடுகிற அளவு தண்ணி விட்டுட்டு ஊற வச்சிருக்கேன் அதே டம்ளர்ல கருவேப்பிலை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் சீரகம் உப்பு தேவையான அளவு அரைச்சிட்டு வந்ததக்கு அப்புறம் தோசை வாக்கறதுக்கு எண்ணெய் ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல மிளகும் சீரகமும் போட்டு நைஸா பவுடர் பண்ணிட்டு வந்துருவோம் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம் அடுத்து கருவேப்பிலையை போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அரைச்சிட்டு வந்தறலாம் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஊற வச்சிருக்க இட்லி புளங்கரிசி போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துருவோம் करवेपिल दोस अरे वो पात्र कोल नईसा अरेचिकनों पिक वेकनवश्यम कलंगाता आर मणि की ऊरे वीन ओर मणिका अरे उड़े वातरल अड़पे इंब दोस कल वे कल सूडाटो दोस वातप दोस कल सूडा करवेपिल दोस वातकल दोस मावे ना वासन एण विटकल और पक वंद अक तिरपीप இந்த பக்கம் வெந்திருது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் வெந்திருது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் தோசை எடுத்துக்கலாம் இன்னைக்கு ரெண்டு ரெசிபி பாத்தோம் முதல் ரெசிபி வித்தவுட் ஆயில் தக்காளி சட்னி இரண்டாவது ரெசிபி கருவேப்பிலை दोसा இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க
வித்யா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.